நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்ததற்கு கடுமையான ஊரடங்கு கட்டுப்பாடுகளே காரணம் என்று விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கமளித்துள்ளார். தற்போது வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்திய பொருளாதாரம் 23.9% வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இதனை எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இதுகுறித்து விளக்கமளித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, பொருளாதாரம் குறித்த தகவல்களை பல்வேறு தரப்பினரும் தேவையில்லாமல் விமர்சித்து வருவதாக கூறினார். மார்ச் 23 பிறகு முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தில் 65% பங்கு வகிக்கும் போக்குவரத்து, உற்பத்தி, சுரங்கம், கட்டுமானம், சுற்றுலா உள்ளிட்ட துறைகள் முற்றிலுமாக செயல்படவில்லை என்றும், இதன் காரணமாக வீழ்ச்சி எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நிலைமை மாறியுள்ளதாகவும், மக்களின் வாங்கும் திறன் மதிப்பீடு கடந்த 5 இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளூர் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்கள் மத்தியில் ஆர்வமும் நம்பிக்கையும் இருப்பதாகவும், வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவும் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.